हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु भगवतिर्वोत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। श्रीमद्भागवतम् முதல் ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 6, 7, 8. இந்த 6, 7, 8 ஸ்லோகங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அஞ்சில் நேற்று நாம் என்ன பார்த்தோன்றதை பார்த்துடலாம். அதாவது பொதுவாகவே இந்த மூணாவது அத்தியாயம், முதல் ஸ்கந்தத்தில் மூணாவது அத்தியாயத்தில் எப்படி இந்த படைப்பு ஆரம்பமானதுன்றதை பற்றி சூத கோஸ்வாமி விஸ்தரிச்சுட்டு இருக்கார். அவர் சொல்லிகிட்டு இருக்கார், அந்த விஷயத்தை விவரிச்சுட்டு இருக்கார். அதாவது முதல்ல வந்து பகவானுடைய முழு முதற் கடவுள், அதாவது ஆச்சாரியர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, புராணங்கள்லேருந்தும் சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து காட்டு காட்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமராக விஸ்தரிக்கிறார். பலராமரிலிருந்து சங்கர்ஷ்ணர் வருகிறார், அந்த சங்கர்ஷ்ணரிலிருந்து நாராயணர் வருகிறார், அந்த நாராயணரிலிருந்து இரண்டாவது சங்கர்ஷ்ணர் வருகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இவங்க எல்லாமே இதுக்கு மூலம், நாராயணர் வரைக்கும் கிருஷ்ணர் பலராமர் சங்கர்ஷ்ணர் நாராயணர் இவங்க எல்லாம் மூலம். இதில் கிருஷ்ணர் பிரதானமான மூலமாக இருக்கிறார், அது சாஸ்திரமும் வரப்போது ஸ்வயம் பகவான் சொல்ல போகிறார். ஸோ நாராயணர் வைகுண்ட லோகத்தில் இருக்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்தில் இருக்கிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, பிரம்மாவும் சொல்லுகிறார். பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தப்போ அவரும் அதை சொல்கிறார். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த படைப்பு ஆரம்பத்தில் பகவான் ஹரி, பகவான் கிருஷ்ணர், பகவான் நாராயணர் மூன்று அவதாரங்களை எடுத்தார். அதாவது மூன்று புருஷ அவதாரங்களை எடுத்தார். காரணோதகஷாய விஷ்ணு, கர்ப்போதகஷாய விஷ்ணு, ஷீரோதகஷாய விஷ்ணு. அந்த காரணோதகஷாய விஷ்ணு கிட்டேருந்து தான் மகத்தத்துவம் உருவாச்சு. மகத்தத்துவம்ன்றது 16 மூலகங்கள் அவர் வச்சுருந்தார் அப்படின்றத பார்த்தோம். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், பஞ்சபூதங்கள், 5 மனசு, 16. இது கூட சேர்த்து 3 குண முக்குணங்கள், ஜீவாத்மா ப்ளஸ் அதை தாண்டி அந்த ஞானேந்திரியங்கள்லேருந்து வரக்கூடிய ஞான விஷயங்கள், அறிவு, அகங்காரம், நம்மளுடைய பூர்வஜென்ம வாசனையான சித்தம், இதெல்லாம் கலந்தது ஒரு கலவை, மொத்த பொருள்னு சொல்ல மொத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஜட இயற்கை எல்லாம் சேர்ந்தது தான் மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்தை காரணோதகஷா விஷ்ணு உருவாக்குனார். அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு பிரபஞ்சமாக மாறிச்சது, ரவுண்டு பால். அந்த பால்குள்ள கர்ப்போதகஷாய விஷ்ணு வந்தார். அந்த கர்ப்போதகஷாய விஷ்ணு தன்னுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த கர்ப்ப ஜலம், அந்த உடலிலிருந்து வேர்வை, கர்ப்ப ஜலத்தை வேர்வையாக வரவழைத்து அந்த அண்டத்தில் பாதியை நிரப்பி அதில் படுத்துக்கிட்டு தன்னுடைய தொப்புளிலிருந்து அந்த நாபியிலிருந்து ஒரு தங்க தாமரை உருவாகி, தாமரை தண்டு உருவாகி தங்க தாமரை மேலே வந்துச்சு. அந்த தங்க தாமரையில் பிரம்மதேவர் வந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அதுக்கப்புறம் அவர் வந்து பல சிருஷ்டிகளை செய்ய போகிறார். அந்த சிருஷ்டி நமக்கு பின்னாடி வரப்போகுது. அதில் பகவான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பல அவதாரங்கள் வந்து இப்படி இந்த உருவானதுக்கப்புறம் இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து புருஷாவதாரமான இரண்டாவது அவதாரத்தில் தான் வித்தாக இருக்குது. அதான் அஞ்சில் என்ன சொல்லப்படுனா, பிரபஞ்சத்தில் உள்ள பல வகையான அவதாரங்களுக்கு மூலமாகவும் அழிவற்ற வித்தாகவும் இருப்பது இந்த வடிவமே ஆகும். அதாவது புருஷாவதாரத்தின் இரண்டாவது வடிவம் கர்ப்போதகஷாய விஷ்ணு. அவர்கிட்டேருந்து தான் எல்லா விதமான விஸ்தாரங்களும் வருது. எப்படின்னா அவர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா, பகவானுக்கு வந்து சக்திகள்னு, அதாவது 6 வகையான அவதாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் புருஷாவதாரம் முதல்ல, அப்புறம் குணாவதாரம். புருஷாவதாரம் என்பது அந்த 3 புருஷர்கள், கர்ப்போதகஷாய விஷ்ணு, ஷீரோதகஷாய விஷ்ணு, காரணோதகஷாய விஷ்ணு. 3 குணாவதாரங்கள் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சத்துவகுணத்திற்கு அதிபதியாக மகாவிஷ்ணு, ரஜோகுணத்திற்கு அதிபதியாக பிரம்மா, தமோகுணத்திற்கு அதிபதியாக சிவபெருமான். இது குணாவதாரம். அப்புறம் லீலாவதாரங்கள் பார்த்தோம், ராமர், வராகர், மத்ஸ்யம், இவங்க எல்லாமே வந்து லீலாவதாரங்கள். கிருஷ்ணர் லீலாவதாரத்தின் வருவார் இப்போ, லீலாவதாரம். அதுக்கப்புறம் வந்து மன்வந்திர அவதாரம், பிரம்மாவுடைய ஒரு பகலில் 16 மனுக்கள் வராங்க, அதில் வரக்கூடிய அவதாரங்கள்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சக்தி ஆவேஷ அவதாரம், பகவானால் சக்தி கொடுக்கப்பட்டு
அந்த ஜீவாத்மாவுக்கு பகவானால் நேரடியாக சக்தி கொடுக்கப்பட்டு அவர்களின் மூலமாக பல காரியங்களை செய்கிறார். அது சக்தி ஆவேச அவதாரம். இப்படி ஆறு வகையான அவதாரங்கள் இருக்குது. இது எல்லாமே கர்ப்போதகஷாய விஷ்ணு ஷீரோதகஷாய விஷ்ணுவாக விஸ்தரிக்கிறார். பரமாத்மா ஸ்வரூபமாக இந்த ஜீவராசியெல்லாம் கிரியேட் பண்ணி உடம்பு கொடுத்து ஜீவாத்மாவை அந்த உடம்புல புகுத்தினதுக்கு அப்புறமாவும் எல்லா இடங்கள்லையும் பரவி இருப்பதற்காக கர்ப்போதகஷாய விஷ்ணுவே ஷீரோதகஷாய விஷ்ணுவா ஷீரோதகஷாய விஷ்ணுவா பார்க்கடலில் படுக்கக்கூடிய விஷ்ணுவா மகாவிஷ்ணுவாக எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக நிறைந்து இருக்கிறார். அவர் அசையக்கூடிய பொருளிலும் இருக்கார், அசையாத பொருளிலும் இருக்கார். அப்படின்னா அர்த்தம்னா ஜீவராசியும் இருக்கார், ஜடப்பொருள்லையும் இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மலை மரம் வெட்டி விழுந்த மரம் கல் எல்லாத்துலேயும் இருக்கார் அவர். சர்வ வியாபி அவர். அதனால தான் வந்து பிரகலாதன் சொன்னா அந்த தூணுக்குள்ளே இருந்து வந்தார் நரசிம்மர். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பரவி இருக்கிறார் பரமாத்மா. பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது. அது ஷீரோதகஷாய விஷ்ணு மூலமாக. இந்த ஷீரோதகஷாய விஷ்ணு மூலமாகத்தான் கர்ப்போதகஷாய விஷ்ணு பல அவதாரங்களை எடுக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னார். இப்போ அந்த அவதாரங்கள்லாம் என்ன, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10 அவதாரம், ஆனால் பாகவதம் 22 அவதாரம் சொல்லுது. இந்த 22 அவதாரத்தில் சக்தியாவேஷ அவதாரம்னு சொல்கிற அவதாரத்தில் பல அவதாரங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட பிரதானமானதை மட்டும்தான் இதில் சேர்த்துக்குது. ஸோ பகவானுடைய அவதாரம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதே கிடையாது. நமக்கெல்லாம் 10 அவதாரம் தசாவதாரம் தசாவதாரம் தசாவதாரம்னு இந்த சினிமாவிலையும் நாடகத்திலையும் புக்குலையும் படித்து இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் பாகவதம் 22 அவதாரங்களை வர்ணிக்கிறது. அந்த 22 அவதாரத்தை 6 வகையில் பிரிக்கிறது. புருஷவதாரம், குணவதாரம், லீலாவதாரம், யுகாவதாரம், மன்வந்திர அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம். நான் சொல்லும்போது யுகாவதாரத்தை விட்டுட்டேன். யுகாவதாரத்தில் 4 கலரில் வராரு. வெள்ளை நிறத்தில், சிவப்பு நிறத்தில், கருப்பு நிறத்தில், பொன்னிற மெனி அதாவது மஞ்சள் நிறத்தில், அந்த வெள்ளை நிறத்தில் ஒரு அன்னப்பக்ஷி அவதாரமாக வரப்போகுது. பிரம்மாவுக்கு உபதேசிப்பதாக பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் வரப்போகுது அன்னப்பக்ஷி. அப்புறம் சிவப்பு நிறம் வந்து அநேகமாக வராகர் தான் நினைக்கிறேன். வராகர் சிவப்பு கலரில் மூக்குலேருந்து வந்தார்னு அந்த வர்ணனை இருக்குது. அது அது அவரை தான் இருக்கும். கருப்பு நிறத்தில் வரப்போகிறவர் வந்து கிருஷ்ணர். பொன்னிற மெனியில் வரக்கூடிய யுகாவதாரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கார். கிருஷ்ணரே வந்தார். ஸோ இந்த மாதிரி யுகாவதாரம் இருக்குது. கடைசியாக சக்தி ஆவேஷம். இந்த சக்தி ஆவேஷ அவதாரத்தை தான் கல்கி தேவரும் வருவார். கல்கி பகவானும் சக்தி ஆவேஷ அவதாரம் தான். பரசுராமரும் சக்தி ஆவேஷ அவதாரம். ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவானால் சக்தி கொடுக்கப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய வைப்பது. இந்த மாதிரி 6 வகையான அவதாரங்கள் இருக்குன்னு சொன்னியாச்சு. இப்போ சூத்த கோஸ்வாமி லைனாக ஒவ்வொரு அவதாரமாக சொல்ல போகிறார். நாம 6வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஸ்லோகம் படிக்கிறேன். ச ஏவ பிரதமம் தேவா கௌமாரம் சர்க்கம் ஆஸ்ரிதா சசார துஷ்சரம் பிரம்மா பிரம்மச்சரியம் அகண்டிதம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் அணைவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஷில பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. முதன் முதலாக படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத 4 புத்திரர்கள் அதாவது குமாரர்கள் இருந்தனர். இவர்கள் பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றிருந்ததால் கடும் தவங்களை மேற்கொண்டனர். பின்னாடி வரப்போது பிரம்மா தன்னுடைய உடல்ல இருந்து படைப்பு ஆரம்பிக்கணும்னு. பிரம்மா முதல்ல படைக்கப்பட்டுட்டார். பிரம்மா வந்து கர்ப்போதகஷாய விஷ்ணுடைய அந்த நாபியிலிருந்து ஒரு தாமரை தங்க தாமரை வந்து தாமரையிலிருந்து வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த அண்டம் எல்லாம் படைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் மட்டும்தான் இருந்தார். அப்புறம் பகவானே 3 புருஷாவதாரம் எடுத்து பிரம்மாவை உருவாக்கிட்டார். ஸோ எல்லாத்துக்கும் மூலமாக பகவான் இருக்கார். பிரம்மா வந்திருக்கிறோம். பிரம்மாவால் பகவானை பார்க்க முடியல, ஏன்னா அந்த அவர் தாமரத்தண்டில் இருக்கார். ஸோ அவர் கீழே மேலே அந்த தாமரத்தண்டில் போகிறார். எப்படி கர்ப்போதகஷாய விஷ்ணு இந்த அண்டத்துக்குள்ளே வரும்பொழுது காரணோதகஷாய விஷ்ணுவால் மகத்தத்துவத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி வெறும் இருட்டு தான் இருந்தது. வெறும் இருட்டு டார்க்னஸ் தான் இருந்துச்சு. பகவான் உள்ளே வந்தனால அங்கே வந்து கலர் இருந்துச்சு, அதுக்கு வந்து பிரகாசம் ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணார், பாதியை வந்து அந்த கர்ப்பஜலத்தில் நிரப்பினார், படுத்தார் சொன்னோம். இப்போ அந்த தண்டு வழியாக தான் வந்து அந்த தாமரை இருக்கிறதுனால அங்கேயும் இருட்டு தான் இருக்குது. ஏன்னா பகவான் உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே போகக்கூடியதை ப்ராபப்ளி அந்த தண்டு மறைச்சிருக்கலாம். ஸோ இந்த பிரம்மா மேலேருந்து அவருடைய அந்த தொப்புள் கொடி கீழே வரைக்கும் மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருக்கார். அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அப்போது அவருக்கு தப்பாகா தப்பஹா அப்படின்னு ஒரு சப்தம் அவர்கிட்ட கேட்டது. 2 தடவை தப்பஹா தப்பஹா அப்படின்னு 2 வார்த்தை. அப்போ அவர் அந்த தவத்தில் தியானத்தில் ஈடுபட்டார். அந்த தியானத்தில் ஈடுபடும் பொழுது அவருக்கு வேதம் பகவான் தன்னுடைய மூச்சுக்காற்றின் மூலமாக அவருக்கு வேதத்தை உபதேசித்தார்.
இந்த வேதம் முழுசா பிரம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. படைப்பு, படைப்புக்காக நான் பிறந்திருக்கிறேன், என்னை பகவான் வந்து படைப்புக்காக தன் உருவாக்கியிருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் சேராம பகவான் கிட்ட இருந்து நேரடியாக வந்தவர் பிரம்மா. அவர் அடுத்து பிரஜாபதிகளையும் ஆண் பெண் சேராம தான் படைக்கப்படுறார். ஸோ இந்த ஞானம் அவருக்கு ஏற்பட்டது, வேத ஞானம் ஏற்பட்டது. அதனால தான் முதல் வேதம் வந்து எப்பவுமே பிரம்மாவுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கும், அந்த ஓலைச்சுவடி இருக்கும், அதுதான் வேதம். ஒரு சூழ்நிலையில் பின்னாடி ஒரு கதை வரப்போ அந்த வேதத்தை மிஸ் அந்த வேதத்தை விட்டுருவார், மறுபடியும் பகவான் தான் காப்பாற்றி கொடுப்பார் அந்த வேதத்தை. ஸோ அதனால் என்றைக்குமே எல்லாருக்குமே பின்னாடி வந்து பகவான் தான் ரட்சிப்பவராக இருக்க போகிறார். ஒரு சூழ்நிலை சிவபெருமானுக்கும் ஒரு சூழ்நிலை வரும், ஒரு அசுரன் கிட்ட மதாயாதன ஒரு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மாயதன் அந்த மாதிரி ஏதோ மாயதன், அவர்கிட்ட சிவபெருமானுடைய ஒரு அஸ்திரம், அவர் ஒரு ஒரு சூழ்நிலைக்காக ஒரு அசுரர்களை கொள்வார். ஆனால் அந்த அசுரர்களை ஒரு அமிர்தம் கொண்ட ஒரு கிணறுல இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை கொடுத்து அந்த அசுரர்கள்லாம் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடும். அந்த மாயாதானன் கரெக்ட், அவர் பேர் மாயாதானன். அந்த மாயாதானன் வந்து அவருக்கு ஒரு சக்திகள் இருக்கும், அந்த சக்திகளால் கொண்டு வந்தோடனே சிவபெருமானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு இதுவாகிடும், வேதனைப்பட்டுவார். என்னடா நம்ம வந்து ஒரு அஸ்திரம் பண்ணி அந்த அஸ்திரத்தை தேவர்களை கொண்டா இவன் தேவர்களை உயிரோட கொண்டு வந்துட்டானே அப்படின்னு. அப்போ அந்த சிவபெருமானோட அந்த மன கஷ்டம் இருக்கே, மன ஒரு ஒரு வேதனை, அந்த வேதனையை பகவான் தான் மறுபடியும் தீர்ப்பார். பிரம்மாவாகவும் சிவ கிருஷ்ணரும் வந்து நாராயணர் வந்து ஒரு பசுவாகவும் கண்ணுக்குட்டியாகவும் போய் அந்த அமிர்தத்தை காலி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எந்த சூழ்நிலை வரும்பொழுதும் பகவான் அவங்களுக்கு சக்தி கொடுத்துருந்தாலும் பின்னாடி இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை அவர் செய்கிறார், அவர்களையும் காத்து ரட்சிக்கிறார். அந்த வகையில் பிரம்மா தனக்கு பிரம்மாவுக்கு உபதேசித்த அந்த வேதம் அவர்கிட்டேருந்து போனதுக்கப்புறமா அவர்கிட்ட மறுபடியும் பகவான் தான் காப்பாற்றி கொடுக்குறார். இந்த மாதிரி வேதம் அவருக்கு புரிஞ்ச உடனே தான் பிரம்மா படைப்பை ஆரம்பிக்கிறார். இந்த படைப்பை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அவர் படைச்சது யாருன்னா அதை தான் இங்க சொல்றாங்க. முதல் முதல்ல பிரம்மா கிட்ட இருந்து நேரடியாக வந்தவர்கள், பிரம்மா படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத நான்கு புத்திரர்கள் இருந்தனர். படைப்பு எப்படி நடந்து பின்னாடி சொல்ல போறாங்க, இருந்தது. ஏன்னா படைப்புக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை தான் சொல்ல போ இங்க சுத கோஸ்வாமி முதல்ல சொல்றாரு. 22 அவதாரத்தை சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்னா எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. ஸோ அந்த வகையில் நாமளும் அந்த கண்டென்ட்லேயே போகலாம். ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரஜைகளை உருவாக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே முதல்ல அந்த நான்கு குமாரர்களை தான் அவருடைய உடம்பிலிருந்து வந்தார்கள். உடம்பில் எந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், அவருடைய ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொருத்தர் வராங்க. ஸோ அந்த மாதிரி சனத்குமாரர்கள் பிரம்மாவுடைய உடலிலிருந்து வந்தார்கள். வந்த உடனே அவங்க படைக்க வேண்டும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறுவர்களாக இருந்தார்கள். குமாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க, குமாரம் குமாரர்கள் கௌமாரம்னு சொல்லப்படுது இதில் ஸ்லோகத்தில். சயேவ பிரதமம் தேவஹா கௌமாரம் சர்க்கம் ஆசிரிதஹா. கௌமாரம்னா சிறுவர்களாக இருந்தால் ஒரு 4 வயசு 5 வயசு சிறுவர்களாக இருந்தார்கள். ஏன்னா இந்த படைப்புக்கு ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அப்படின்னு ஆச்சாரியர் பிரபுபாதர் ஜெகதுகு பிரபுபாதர் சொல்கிறார். அந்த வகையில் இந்த படைப்பு இருக்கு, இந்த படைப்புக்கு பேர் கௌமார சிருஷ்டி, சனத்குமாரர்களுடைய சிருஷ்டிக்கு பேர் கௌமார சிருஷ்டி அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பேர் வந்து கௌமார சிருஷ்டி. அவங்க எப்போவுமே அந்த குமாரர்களாகத்தான் இருப்பாங்க, அந்த சிறுவர்களாகவே தான் இருப்பாங்க. அவங்க படைச்ச உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை எங்களால் வந்து நாங்கள் இந்த உலகத்தில் வந்து பிரஜைகளை உருவாக்க மாட்டோம், அதாவது ஒரு பெண்ணோடு நாங்கள் சேரமாட்டோம் அப்படின்னு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தார்கள். அவங்கள வந்து என்ன எங்களால் நாங்கள் இதை விடப்பட மாட்டோம்னு சொல்லி அவங்க பிரம்மத்தை தேடி சென்றார்கள், பரபிரம்மத்தை தேடி சென்றார். பரபிரம்ம உணர்வில் போனாங்க, ஞானிகளாக மாறினார்கள், யோகிகளாக மாறினார்கள். இப்போ அடுத்து 3வது இடத்துல இன்னொருத்தர் வருவார், அவருக்கு இவருக்குள்ள டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஞானிகளாக அவர்கள் உருவாகி யோகிகளாக மாறி படைப்பிலிருந்து போய்விட்டார்கள். இதனால் அவருக்கு பிரம்மாவுக்கு கோபம் வந்தது, கட்டுப்படுத்தினார். இருந்தாலும் அந்த கோபம் புருவத்திலேருந்து வெளிப்பட்டது, அதுதான் சிவபெருமான் பின்னாடி வரப்போறாங்க அந்த ருத்ரர்கள், அந்த ருத்ரர்ல தான் சிவபெருமான் வர்றார். ஸோ அந்த வகையில் முதன் முதலாக படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத 4 குமாரர்கள் இருந்தனர். இவர்கள் பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றிருந்ததால் கடும் தவங்களை மேற்கொண்டார்கள். இவர் தான் இவங்க இதில் வராங்க சக்தி ஆவேஷ அவதாரம். 6 வகையான அவதாரத்தில் சக்தி ஆவேஷ அவதாரத்தில் இந்த 4 குமாரர்கள் வருகிறார்கள். ஸோ இது முதல் அவதாரமாக எடுத்துக்கணும். இந்த 22 அவதாரத்துடைய ஆர்டர் சொல்கிறார் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு அவதாரமாக இந்த 4 குமாரர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 7 என்ன சொல்கிறார் பார்க்கலாம். த்விதீயம் தூபவாயாஸ்ய
ரசாதலாகதாம் மகிம் உத்தரிஷ்யன் உபாதத்த யக்யே யக்யேஷஹ சௌகரம் வபுஹு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவரான பரமபுருஷர் ஒரு பன்றியின் அவதாரத்தை இரண்டாம் அவதாரமாக ஏற்றார். மேலும் பூமியின் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அதை உயர்த்தினார். ஸோ இரண்டாவது அந்த வரிசையில் 22 வரிசையில் ரெண்டாவதாக இங்கே குறிப்பிடப்படுறது வராக அவதாரம், பன்றியின் அவதாரம். ஏன் அப்படின்னா பாகவதத்தில் ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ இங்கே அந்த படைப்பு முடிஞ்ச உடனே பூமியை வந்து அசுரர்கள் வந்து அந்த பூமியை வந்து அசுத்தமான இடத்துல கர்ப்பஜலத்தில் அடியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அதெல்லாம் நரகலோகங்களுக்கு சமமானது நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த 17-14 உலகத்துக்கும் கீழே அந்த பாதாளத்துக்கும் கீழே தான் இந்த நரகலோகங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த அசுரர்கள் அசுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் பூமியை வச்சுட்டாங்க. சேரும் சகதியும் நிறைந்த ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஞானத்துக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அசுத்தமான இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை மேலே எடுக்கணும்னா பன்றி தான் அந்த வேலையை செய்யும். பன்றியால் மட்டும்தான் அதோடைய மூக்கு அதோடைய அந்த அந்த உரியக்கூடிய தன்மை இதெல்லாம் வச்சு பன்றி தான் அந்த சாக்கடையில் போய் க்ளீன் பண்ணி கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்குமா. பிரபுபாதர் அற்புதமாக அதில் சொல்கிறார். ஸோ அதனால் பகவான் என்ன பண்ணார்னா ஒரு பன்றின் அவதாரத்தை எடுத்தார். அந்த பன்றியோடைய அவதாரம் எங்கேருந்து வந்ததுன்னு பின்னாடி வரும், பிரம்மாவுடைய மூக்குலேருந்து வரும். அது சிவப்பு கலரில் இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்படும். ஸோ அந்த வகையில் இந்த பகவானுடைய இந்த அந்த அந்த பன்றியுடைய அவதாரம் பகவான் எடுத்தார், அதாவது வராக அவதாரம் எடுத்து ரெண்டு விஷயம். ஒன்று, கீழே இருக்கக்கூடிய அந்த பூமியை மேலே கொண்டு வரணும். அப்படி மேலே கொண்டு வரும்போது அசுரர்கள் கொண்டு போய் மறைச்சி வச்ச அந்த பூமியை ஏன் எடுக்கிறேன்னு அதை தடை செய்யறதுக்காக பகவான் கூட சண்டை போடுறதுக்கு அக்னி தேவன்கிட்ட சண்டை போட போவார் இரண்யாட்சன். அப்போ சொல்லார், நீ ஏன்பா என்கிட்ட சண்டை போட வர, நான்லாம் உன் சக்திக்கு ஒன்றுமே இல்லை, நீ உண்மையிலே தைரியசாலியாக இருந்தால் பகவான்கிட்ட போய் மோது. பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பூமியை வந்து கீழே இருந்து எடுக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்க போய் சண்டை போடணும்னா இரண்யாட்சன் வருவார். அந்த பகவான் வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை கீழே இருந்து மேலே தூக்க போவார். ஏன் அவர் தூக்க போறாருன்னா மனு வருவார். பிரம்மாவுடைய பிரஜாபதிகள் படைச்சதுக்கப்புறம் மனுஷன், நம்மளாம் மனுஷன் வர பாருங்க, அந்த மனு நம்மளாம் அந்த மனுவுடைய வம்சத்தில் வருகிறோம். சுவயம்புவ மனுவும் சத்ருபா. இப்போ சுவயம்புவ மனு வந்து ஒரு மன்னர், அவருக்கு நாட்டு ஆள்றதுக்கு பூமி தேவை. ஸோ அந்த பூமி எங்கே இருக்குன்னா பூமி இப்போ இல்லைன்னு, அந்த பூமியை எடுக்கணுமே நினைக்கும் பொழுது தான் பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து அந்த வராகர் வந்து கீழே போய் அந்த பூமியை எடுக்க போவார். அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று மனுவுக்கு அவர் பூமியை கொடுக்குறார், இது ஒரு ஒரு காலத்தில் நடப்பதாகவும் இரண்யாட்சனுடைய வதம் ஒரு காலத்தில் நடப்பதாகவும் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் நம்ம போனாலும் நமக்கு அந்தளவுக்கு ஞானம் கிடையாது. நாம் ஜென்ரலாக வச்சுப்போம், மனுவுக்கு வந்து பூமி இருந்தால் தான் அவர் ஆட்சி பண்ண முடியும். அந்த பூமி அசுரர்கள் கொண்டு போய் கீழே வச்சுட்டாங்க. இப்போ அதை எடுக்க போகிறார். எடுக்க போகும்போது இரண்யாட்சனை வரா, இரண்யாட்சனை வதம் பண்ணுறார். அற்புதமான சரித்திரம் பின்னாடி வரப்போகுது அதில். ஸோ அதனால் இந்த பூமியை காப்பதற்காக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான இடத்திலிருந்து அந்த பூமியை காத்து மேலே கொண்டு வருவதற்காக பகவான் அந்த பன்றியின் ரூபத்தை எடுத்தார். ஸோ பகவான் வந்து முழுமுதற் கடவுளாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் எதை வந்து அருவருப்பாக பார்க்குறோமோ, எதை அசுத்தமாக நினைக்கிறோமோ அதில் கூட பகவான் பிரவேசிப்பார். பகவான் பாகுபாடற்றவர். யாராவது ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட போயிட்டு சார் பன்றி மாதிரி அழகாக இருக்கீங்க சார் சொன்னால் கேட்பாரா? சார் நீங்கள் நினச்சா பண்ணியாக கூட ஆகலாம் சார், அவ்வளோ சக்தி இருக்குது சார் சொன்னால் அவர் அவ்வளோதான், அவருக்கு வரக்கூடிய கோபம் என்னென்னு அப்போ தான் புரியும். நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இன்றைக்கி காலத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து சிங்கமே சிங்கமேன்னு சிங்க மூஞ்சை போட்டுக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பன்றி மூஞ்சை போட்டு பாருங்கள். யாராவது அரசியல்வாதியோட உடம்பை வச்சுட்டு முகத்தில் போய் சிங்கத்தை ஒரு பன்றியோட முகத்தை வச்சு பாருங்கள், யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் பகவான் அதை செய்வார். ஏன்னா பகவானுக்கு பாகுபாடு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புழு பூச்சியிலேருந்து செடி கொடி மரத்துலேருந்து தேவர்கள்லேருந்து எல்லாருமே ஒன்று தான். மனுஷர்கள்லேருந்து அவர் எந்த நேரத்தில் எதாவது எல்லாமே அவருடைய படைப்பு தான், எல்லாமே அவர்கிட்ட வந்த ஜீவராசி தான், அவர் சமநோக்கோடு இருக்கார். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. பாகுபாடற்ற சமுதாயம் சொல்லக்கூடிய எந்த மனிதனும் அப்படி கிடையாது. ஸோ அந்த வகையில் எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவரான பரமபுருஷர் ஒரு பன்றியின் அவதாரத்தை இரண்டாவது அவதாரம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அவதாரத்தை ஏற்றார். மேலும் பூமியின் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அதை உயர்த்தினார். தாழ்ந்த பிரதேசங்கள் அப்படின்னா நரகலோகங்கள்னு சொல்லலாம்.
ஏன்னா அந்த பாதாளத்துக்கும் கீழே அந்த தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து பகவான் அந்த வராகவதாரம் எடுத்து பூமியை மேலே கொண்டு வந்து வைத்தார். இப்போ மூணாவது அவதாரம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இன்னையோட இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பதம் 8, திருத்தீயம் ரிஷி சர்க்கம் வைதேவர்ஷித்வம் உபேத்திய சஹா தந்திரம் சாத்வதம் மாச்சஷ்டா நைஷ்கர்மியம் கர்மணாம் யதஹா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கிய பக்திவேதானந்த சுவாமி ஜெகத்குரு ஷில பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவரிஷி நாரதரின் வடிவில் மூன்றாவது சக்தியாவேச அவதாரத்தை ஏற்றார். மூன்றாவது சக்தியாவேச அவதாரத்தை ஏற்றார்னா சக்தியாவேசத்தில், சக்தியாவேச அவதாரத்தில் மூணாவது அவதாரம் கிடையாது, மூணாவதா சக்தியாவேச அவதாரத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படி சொல்லணும். ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவரிஷி நாரதரின் வடிவில் மூன்றாவதாக சக்தியாவேச அவதாரத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் தேவர்களுக்கு இடையில் சிறந்த முனிவராக இருக்கிறார். அவர் பக்தி தொண்டிற்கு சம்பந்தப்பட்டவையும் பலன் கருதாத செயல்களையும் ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளையும் தொகுத்தார். இவரும் பகவானும் சக்தியாவேச அவதாரம். இதுக்கு முன்னாடி நான்கு குமாரர்கள், மூணாவதா முதல்ல நான்கு குமாரர்கள் சனத்குமாரர்கள் சக்தியாவேச அவதாரம், ரெண்டாவது வராகவதாரம் லீலா, அவர் வந்து லீலாவதாரம், மூன்றாவது இந்த மூணாவது சக்தியாவேச அவதாரமா ரிஷிகளின் யுகத்தில் அப்படின்னா பத்து பிரஜாபதிகளை படைத்தார். அந்த பிரஜாபதிகளில் பத்தாவதாக தான் இந்த நாரத மாமுனி வருகிறார். எப்படி முதல்ல படைத்த அந்த சனத்குமாரர்கள் பிரம்மச்சரியத்தை ஏற்று போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் மருத்துக்கள் நிறைய பேர் வந்தாங்க, அப்படியே மரிச்சிலாம் வந்தாங்க, மருத்துக்கள் இல்லை சாரி மரிச்சி, இப்படி ஒவ்வொருத்தரையாக வந்து படைத்தார் பிருகு, அப்புறம் அவருடைய நிழல்லேருந்து கர்தம முனி, தக்ஷன், அங்கிரா ரிஷி, புலஸ்தியர், இப்படி பல ரிஷிகளை படைத்தார், பிரஜாபதிகளை படைத்தார். அந்த ரிஷிகளில் பத்தாவதாக நாரத மாமுனி வந்தார். நாரத மாமுனி என்ன பண்ணார்னா, அவரும் வந்தோடனே நான் இந்த பிரஜாபதி படைப்பை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் போகமாட்டேன், நானும் அவரும் வந்து இந்த நான்கு குமாரர்கள் மாதிரி நைஷ்டிக பிரம்மச்சாரி தான் இருப்பேன்ட்டார். அவங்க சின்னவங்களாக இருந்தாங்க, சிறுவர்களாக இருந்தாங்க, நாரதர் பெரியவராகவே இருந்தார், நல்ல ஒரு இளமை உள்ளவராகவே இருந்தார், அவ்வளவு அழகு மகா புருஷர் அவர், அவ்வளோ ஆச்சானுபாவமாக இருப்பார். அந்த நாரதர் எத்தனையோ பேருக்கு குருவாக இருந்திருக்கிறார். இந்த பாகவதத்தை எழுதிய வியாசதேவருக்கும் அவர் தான் குரு, வால்மீகி ராமாயணத்தை எழுதின வால்மீகிக்கும் அவர் தான் குரு, வேடனா ஒரு கொள்ளைக்காரனாக இந்த வால்மீகியை மாற்றியவர் அவர் தான். இன்னும் எத்தனையோ பேர், துருவ மகாராஜா, பக்த பிரகலாதன், இப்படி பாகவதத்தில் பல பேர் அவருடைய அவருக்கு அவர் தான் குரு, அவ்வளோ ஒரு உன்னதமானவர் அவர். ஆனால் நம்மளுடைய இந்த சினிமாவில் வந்து சினிமாவிலலாம் நாடகங்கள்லாம் வந்து அவர் என்னமோ ஒரு 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 காமெடியன் மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் கிடையாதவர், அவர் வந்து ஒரு உன்னதமான புருஷர், பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்காகவே அரியனும் ஒரு நாடகம் பண்ணியிருக்கேன், நாரதர் அப்படின்னு ஒரு நாடகம் இருக்குது, நாரத சரித்திரம். அந்த நாரத சரித்திரம் பார்த்தா தான் நாரதர் எவ்வளோ உயர்ந்தவர், அவர் என்ன மாதிரி நிலைமையில் இருக்கார்ன்றது புரியும். இந்த பாகவதத்திலேருந்தே எடுத்து சித்திரகேதுவோடைய சரித்திரமும், நாரதர் எப்படி ஒரு வேலைக்காரன் மகனாக பிறந்து மறுபடியும் நாரதராக மாறினார்ன்ற சரித்திரமும், வால்மீகிக்கு எப்படி அவர் உபதேசித்தார், இப்படி சில விஷயங்கள் எடுத்து அடியன் செஞ்சுருக்கேன். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தா தான் நாரதருடைய உண்மையான நிலை என்னன்னு தெரியும். அந்த வகையில் ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவரிஷி நாரதரின் வடிவில் மூன்றாவதாக சக்தியாவேச அவதாரத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் தேவர்களுக்கு இடையில் சிறந்த முனிவராக இருக்கிறார். இவர் பக்தி தொண்டிற்கு சம்பந்தப்பட்டவையும் பலன் கருதாத செயல்களையும் ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளையும் தொகுத்தார். ஸோ இவர் வந்து சனத்குமாரர்கள் மாதிரி பிரம்மச்சாரியாக போனாலும் இவர் செஞ்ச சேவை என்ன, அவங்க என்ன பண்ணாங்க, கடும் தவங்களை செஞ்சாங்க. அவங்க வந்து போதனைகள் கொடுக்கல. சனத்குமாரர்கள் வந்து யாருக்கும் போய் நாரதர் மாதிரி நேரடியாக போய் பிரம்மச்சரியத்தையோ இல்லை வந்து ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழணுமோ, ஒரு மன்னர் எப்படி வாழணுமோ, இப்படி எதையும் போய் போதிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய நன்மைக்காக அவர்கள் கடும் தவங்களையும் அந்த ஞான யோகத்தையும் அஷ்டாங்க யோகத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உலக விஷயத்துக்குள்ளேயே வரலாம் அவங்க கான்டாக்டில். ஆனால் நாரதர் என்ன பண்ணார்னா, இந்த வேதத்தில் வந்து இதை செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும், அதை செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும்னு இந்த கர்மகாண்ட பகுதி இருக்கு பாருங்கள், பலன் நோக்கி கர்மங்கள் செய்வது, எது செஞ்சாலும் அதோடைய இறுதி நோக்கம் எதுவாக இருக்கும், சொர்க்கத்துக்கு போகிறதா இருக்கும். இந்த உலகத்தில் எப்படி சுகிச்சு இருக்கலாம், இந்த உலகத்தில் செல்வத்தை அடைவது எப்படி அப்படின்றது அந்த வேதத்தில் பலன் நோக்கு கர்மங்கள் இருக்குது, அதுதான் தர்மம்.
அறம்னு சொல்லுவாங்க. அந்த அறம் மூலமாக அந்த பலநோக்கு கர்மத்தை செஞ்சு அடுத்து அவனுக்கு கிடைக்கிறது என்ன, பொருள், அர்த்தம், தர்ம அர்த்தம், அர்த்தம் பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பொருளை வச்சு அவன் என்ன பண்ணுவான், இன்பம் அனுபவிப்பான், காமம் அதுக்கு பேர், தர்ம அர்த்த காமம், அறம் பொருள் இன்பம் இதை அனுபவிப்பான். இது இதுக்குள்ளேயே போகாம கடைசியா மோட்சம் ஒன்று இருக்கு, வீடு. அந்த வீடு, அந்த வீடுன்னா பகவானுடைய வீடு, நம்மளுடைய சொந்த வீடு. அதை விட்டு நீங்க வந்து வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கோம் நாம எல்லாரும் இந்த பூமியில, நமக்கு சொந்தமா அவ்வளோ பெரிய வீடு இருக்கு. வைகுண்ட லோகம் கவலையிலே இல்லாத வீடு, அதுல பல வகையான வீடு இருக்கு வைகுண்ட லோகத்திலே. துவாரகைன்னு ஒன்று இருக்கு, மதுரான்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அயோத்தின்னு ஒன்று இருக்கு, கோலோக விருந்தாவனம் ஒன்று இருக்கு. இதுல விதவிதமான நம்மளுடைய தந்தைகள் வாழ்கிறார்கள். கிருஷ்ணர் வாழ்கிறார், ராமர் வாழ்கிறார், நாராயணர் வாழ்கிறார். நாம நம்ம நாம நம்மளுடைய தந்தையை எந்த பாவத்தில் பார்க்கிறோமோ அந்த அந்த இடத்துக்கு நாம போறோம். எல்லாருமே ஒரே தந்தை தான், அதுல மாற்றமே கிடையாது. நம்மளுடைய தகப்பனார்கிட்டே நமக்கு சில குணாதிசயங்கள் பிடிக்கும்ல, அதுல எது பிடிச்சிருக்கோ அதுல அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் முழுமையாக இருக்கக்கூடிய லோகத்தில் நாம் சென்று அவருக்கு சேவை செய்கிறோம். சேவை தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம அந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம், திரும்பி அந்த வீட்டுக்கு போறது தான் மோட்சம். வீடு, அறம், பொருள், இன்பம், அது மூணுத்தையும் ஒதுக்கிட்டு வீடை மட்டும் சொல்லி கொடுத்தவர் தான் நாரதர். அதனாலதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு, தேவர்களுக்கு இடையில் சிறந்த முனிவராக இருக்கிறார் அவர், பக்தி தொண்டிற்கு சம்பந்தப்பட்டவையும் பலன் கருதாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளையும் தொகுத்தார். நாரத பஞ்சராத்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கார், அதில் பக்தி தொண்டோடைய சிறப்பு இருக்கு நாரத பஞ்சராத்திரம். ஸோ இந்த வகையில் சனத்குமாரர்களுக்கும் நாரதருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன, சனத்குமாரர்கள் தன்னுடைய அந்த ஆத்ம ஞானத்தை தேடி, அவர்கள் இந்த உலக விஷயத்தில் நான் விடமாட்டேன் என்று கூறி அவர்கள் தன்னுடைய நன்மைக்காக அந்த கடும் தவங்களை இயற்ற சென்று விட்டார்கள். ஆனால் நாரதர் தன்னுடைய நன்மையை மட்டும் கருதாமல் மற்றவர்களையும் உயர்ந்த பக்தர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அசுரர்களையும் மாற்றியிருக்கிறார். அதுதான் விசேஷம், எல்லாரையும் மாற்றியிருக்கார். அவர் உலகம் முழுக்க பிரயாணம் செஞ்சார். அவருக்கு வந்து தன்னுடைய நன்மை மட்டும் போல, ஓகே நான் எனக்கு வந்து பகவான் தான் தெரிஞ்சிருச்சு, நான் வைகுண்டம் போற வைகுண்டத்திலே உட்காரல, அவர் சுத்தி சுத்தி யாரெல்லாம் காப்பாற்ற முடியும் காப்பாற்றுறார். இந்த பிரஜாபதிகளிலே சிறப்பானவர் யாருன்னா தக்ஷன், அவர் தான் எக்கச்சக்கமா பிரஜாபதியை உருவாக்குவார். அட் அ டைம் 100 குழந்தை, 1000 குழந்தை, 1 கோடி குழந்தை, இப்படி இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனையும் ஒரு குழந்தையை பேப்பாரு, ஆண் குழந்தையை பேப்பாரு, நாரதர் போய் அவங்களெல்லாம் மாத்தி விட்டு வந்துடுவார். எல்லாரையும் நைஷ்ரீக பிரம்மச்சாரி ஆகிடுவார். யாருமே வந்து நான் வந்து நிச்சயமா இனிமே வந்து இந்த பெண்களோடு சேர மாட்டேன்னு போயிடுவாங்க. அப்புறம் வேற வழியே இல்லாமல் கடைசியாக அவருக்கு பெண்களே பிறக்கிறார்கள் தக்ஷனுக்கு. அந்த பெண்களின் மூலமாக பல அவதாரம் வருது. ஸோ அந்த வகையில் அந்த நாரதர் என்னைக்குமே இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஆச்சாரியர் பிரபுபாதர் என்ன சொல்லுவார்னா, கீர்த்தனானந்தி சட்டன் எனக்கு வரல, பஜனானந்தி கீர்த்தனானந்தி, பஜனானந்தி கீர்த்தனானந்தி, இல்லை அந்த பஜனானந்தி கூட இன்னொரு பேர் இருக்கு. அதாவது தன்னுடைய தேவைக்காக செய்யக்கூடிய ஒரு பக்தி, மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பக்தி. ஸோ பிரபுபாதர் என்னைக்குமே தன்னுடைய இந்த இயக்கத்தை, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கீர்த்தனானந்தீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார். அதாவது கீர்த்தனானந்தி அப்படின்னா மற்றவர்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடியவர்கள். அதனால தான் பிரபுபாதர் உலகம் முழுக்க பிரயாணம் செஞ்சு ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் கூட போய் இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் போய் இன்னைக்கு உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்தாபிச்சிருக்கார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நாரதரை பின்பற்றக்கூடிய அந்த அற்புதமான சம்பிரதாயம் இது. நாரதரும் அப்படி தான், மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர், மற்றவருடைய நன்மைக்காகவே வாழ்ந்தவர். சில ஞானிகள் இருக்காங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த என்ன சொல்கிறது, கடலை தாண்டி போனால் கூட அது வந்து அபச்சாரம்னு போக மாட்டாங்க. அவங்க வந்து இங்கேயே தன்னுடைய அந்த தன்னுடைய விஷயத்திற்காகவே அவர்கள் இருப்பார்கள், தவங்களை புரிவார்கள். ஆனால் நாரதரை போன்றவர்கள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் கடல் தாண்டி சென்று மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களையும் காத்து ரட்சிக்கிறார்கள். அந்த வகையில் அதுவும் என்ன மாதிரி தூய்மையான பக்தியை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பண்ணால் உங்களுக்கு அதை கிடைக்கும், நீங்கள் அதை பண்ணால் கிடைக்கும், இது பண்ணால் இது கிடைக்கும்லாம் கிடையாது. உனக்கு நீ வந்து தர்ம அர்த்த காம, அறம் பொருள் இன்பம் மூணுத்தையும் ஓரமாவை,
அந்த முக்தி என்ற விஷயத்தை உன்னை தேடி கொண்டு போயிறாங்க. என்ன என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் ஆச்சாரியர் சொல்வார். இப்போ ஒரு டாட்டா இருக்காரு வச்சுக்கோங்க, டாட்டாவுடைய ஒரு பையன் ஏதோ சின்ன வயசுல மிஸ் ஆயிட்டார், குழந்தையிலே ஒரு அவர் தொலைச்சிட்டார் அந்த குழந்தைய. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், டாட்டா நம்ம பர்டிகுலராக போன ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்கோங்க, அவரை மாதிரி ஒரு பெரிய பணக்காரன், அவர் தான் நம்பர் ஒன் பணக்காரர் இன்னைக்கு இந்தியாவில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருடைய குழந்தை சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டார், அவர் தொலைச்சிட்டார். அந்த குழந்தை இப்போ யார்கிட்ட வளருதுன்னா, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட வளருது. அந்த குழந்தைக்கு தான் வந்து ஒரு பெரிய பணக்காரன பையன் தெரியாது, அந்த பிச்சைக்காரருக்கும் இது வந்து ஒரு பெரிய பணக்காரன் பையன் தெரியாது. டெய்லி அந்த குழந்தைய கூட்டு போய் பிச்சை எடுத்துட்டு. இப்போ அவர் ஒருத்தர் பார்க்குறாரு அந்த குழந்தைய, அவரு கண்டுபிடிச்சிட்டார் இவர் வந்து பெரிய பணக்காரனுடைய பையன், இவர் வந்து இந்த பிச்சைக்காரனுடைய பையன் கிடையாது, அவர் பணக்காரனுடைய பையன் தெரிஞ்சிச்சு. இப்போ தெரிஞ்சோடனே இவர், அப்பா நீ வந்து வா அப்படின்னு சொல்லி, நீ பணக்காரோடைய பையன்ற விஷயத்த அவருக்கு சொல்லியே கொடுக்காம வா வா வான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போயிட்டு, நீ இனிமேல் பிச்சைலாம் எடுக்க வேணா, டெய்லி உங்களுக்கு நான் சோறு போடுறேன் அப்படின்னு டெய்லி சாப்பாடு போடுறார் ஒருத்தர். இது அவருக்கு செய்யக்கூடிய நன்மையா? இன்னொருத்தர் அவர் யாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, பா நீ வந்து பிச்சை எடுக்காத, நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ வந்து பெரிய பணக்காரருடைய பையன் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த பணக்காரர்கிட்ட போயிட்டு, நீங்க சின்ன வயசுல தொலைச்சிங்களே அந்த பையன் இந்தா இவங்க தான் அப்படின்னு சேர்த்து விட்டாருன்னா, இதுல எது அவருக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை? நீ அவருக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு இருக்க ஒரு இடம் கொடுக்கறது முக்கியம் கிடையாது, அவருடைய தகப்பனார்கிட்ட அந்த பணக்காரன்கிட்ட அந்த பையனை கொண்டு போய் சேர்க்கிற பத்தியா, இதுதான் உயர்ந்த சேவை. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் துன்பம் அப்படின்னா, பசிக்கு சாப்பாடு குடிக்க, தாகத்துக்கு தண்ணி, உடுக்க உடை கொடுக்கறதுலாம் நல்ல விஷயம்தான், தப்பு இல்லை. முதல்ல இவர் செஞ்சது நல்ல விஷயம் தான், அவனுக்கு தேவையானது கொடுத்தது. ஆனால் அதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நீ ஏழை அல்ல, நீ துன்பப்பட வேண்டியவன் அல்ல, இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ பகவானை சேர்ந்தவன். அவனை ஆத்மான்றது புரிய வச்சு, பகவானுடைய மகன்றதை உணர வச்சு, பகவானுடைய அம்சன்றதை புரிய வச்சு, பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க. அவனுக்கு தேவையான சாப்பாடையோ ஆடையோ கொடுக்குறவர்கள் அது ரொம்ப சின்ன சோசியல் சர்வீஸ் தான், ஆனால் அவனுடைய ஆத்மாவை உணர வச்சு அவனை மறுபடியும் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க பாருங்க, அதுதான் டாப் மோஸ்ட் சர்வீஸ். அந்த சர்வீஸை தான் வந்து நாரதர் செஞ்சார். அவருடைய வழியில் வரக்கூடிய இன்று ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதரும் அதே சேவையைத்தான் செய்தார். ஸோ அந்த வகையில் நாரதர் வந்து இந்த உலகத்திற்காக அவர் பாடுபட்டார். யாருமே இந்த பலநோக்கு கர்மத்தில் கொண்டு போய் மாட்ட விடாம, இந்த காரியத்தை செஞ்சா இந்த உலகத்தில் சுகிச்சிருப்பது எப்படி, இந்த இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போறது எப்படி, மறுபடியும் பூமிக்கு வர்றது எப்படி, இப்படி போக விடாம அவர் தன்னுடைய அந்த ஆத்மாக்களை எல்லாம் தன்னுடைய கருணையின் காரணமாக வைகுண்ட லோகத்திற்கும் கோலக விருந்தாவனத்துக்கும் உயர்த்துவதற்கு முயற்சி செய்தார். அதனால் பலன் கருதாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளை தொகுத்தார். இப்போ நாம இந்த மூன்று அவதாரங்களை பார்த்துருக்கோம். முதல் அவதாரமா பிரம்மா கிட்ட இருந்து திருமணமாகாத நான்கு புத்திரர்கள் குமாரர்கள் வந்தார்கள். அவங்க பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்று கடுந்தவங்களை மேற்கொண்டார்கள். அடுத்து பூமி வந்து தாழ்ந்த நிலையில ரொம்பவும் அழுக்கான ஒரு அசுத்தமான நிலையில இருந்தப்போ, எல்லா யாகத்தோடு அனுபவிக்கிற பரமபுருஷர் ஒரு பன்றியோட அவதாரத்தை, வராக அவதாரத்தை எடுத்து அவர் அந்த பூமியோட நன்மைக்காக அவர் அதை மேலே கொண்டு வந்தார் தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து. மூன்றாவதாக ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவரிஷி நாரதின் முடிவில் சக்தி ஆவேஷ அவதாரமாக, முதல்ல சக்தி ஆவேஷ அவதாரம் சனத்குமாரர்கள், லீலா அவதாரம் வராகர், மறுபடியும் சக்தி ஆவேஷ அவதாரமாக மூன்றாவதாக இந்த நாரதரின் அவதாரத்தை ஏற்றுக்கொண்டார் பகவான். சக்தி ஆவேஷ அவதாரம்னா ஒரு ஜீவாத்மான்னு புரிஞ்சுக்கணும். நாரதர் வந்து பகவான் இல்லை, பகவானுடைய அம்சம்தான், அவரு ஜீவராசி, அவருக்கு சக்தியை கொடுத்தார். நாம எல்லாருமே ஜீவராசிகள் தான். அவர் அந்த மாதிரி புண்ணியாத்மாக்களுக்கு நித்திய சித்தர்கள் அவங்கெல்லாம், அவர்களுக்கு அவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக வராங்க. அவங்க இந்த நாரதருக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தான் பிறந்த நான் நைஷிக பிரம்மச்சாரி ஆகிட்டார், எதுலையுமே அவர் சம்மந்தப்படுத்திக்கவே இல்லை. ஆனால் நம்மளை காப்பாற்றி மறுபடியும் தந்தை கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்காக நம்மளுடைய மூத்த சகோதரனான பகவானுடைய ஒரு நம்மளுடைய நலன் விரும்பியாகவும் பகவானுடைய ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த நாரதர் வருகிறார். அவர் பகவானுடைய மூன்றாவது அவதாரத்தில் வரிசையில் அவர் வந்திருக்கிறார். அவர் பல வேத பலநோக்கு கர்மங்களை ஊக்குவிக்காத, பக்தியை ஊக்குவிக்கக்கூடிய பல வேதங்களின் விளக்க உரைகளை தொகுத்தார் அப்படின்னு இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இப்போ தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு மூணு முடிச்சாச்சு, இப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு என்னென்னு ஒவ்வொரு வரிசையில் ஒவ்வொரு அவதாரமாக சொல்லப்படுகிறது, எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த 22 அவதாரங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த 22 அவதாரமும் என்ன, அதில் யார் முழுமுதற் கடவுள்னு சொல்லப்படும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவதாரமாக வர்ணிக்கப்படும். நாம் 22 அவதாரத்தையும் உணர்ந்துட்டோன்னா அதை விட வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய பலன் வேறு எதுவுமே இல்லை.
அதையும் விட ரொம்ப முக்கியமானது இந்த 22 அவதாரத்துக்கும் மூலமாக பகவான் கிருஷ்ணர் இருக்கிறான்றதை நம்ம உணர்ந்துக்கணும். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரந்த்ராஷ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். ஜகத்குரு ஷில பிரபுபாத் கீ ஜாய். குருதேவ் கீ ஜாய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.